தருமபுரியில் கைது செய்யப்பட்டுள்ள பப்ஜி மதனை சேலத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதன் என்பவர் பப்ஜி விளையாட்டு மூலம் சிறுமிகளுடன் ஆபாசமாக பேசி லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை புளியந்தோப்பு சைபர் கிரைம் போலீசில் அண்மையில் பலர் புகார் அளித்திருந்தனர். இதையொட்டி விசாரணைக்கு ஆஜராகும்படி சைபர் கிரைம் போலீசார் மதனுக்கு சம்மன் அனுப்பினர். ஆனால் மதன் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் அவர் சேலம் கிச்சுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்ததை அடுத்து சென்னையிலிருந்து தனிப்படை போலீசார் சேலம் கிச்சுப்பாளையம் விரைந்தனர். பின்னர் அங்குள்ள அவரது உறவினர்கள் பொதுமக்கள் பலரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மதன் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி தங்கிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் தேடி வந்ததில் தருமபுரி மாவட்டம் மதிக்கொன்பாளையத்தில் உறவினர் ஒருவரது வீட்டில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மதனை கைது செய்த போலீசார் அவரை சேலம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் மதன் கிருத்திகா தம்பதி பெயரில் இருந்த வங்கிக் கணக்குகளை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர். அவற்றில் சுமார் 4 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தவிர அவர்களின் விலை உயர்ந்த 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனா்.